வணக்கம் மக்களே, இன்னைக்கான பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். குறிப்பாக அர்ச்சனா போட்ட அதிரடி போஸ்ட், அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா ரசிகருக்கு ஏற்பட்ட ஒரு துயரமான சம்பவம் அப்படின்ற ஒரு விஷயமும், விஷ்ணு போயிட்டு காலேஜில் பேசும்போது அவருக்கு வந்து பூர்ணிமா நேமை சொல்லியும், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதீப்போட நேமை சொல்லியும் வந்து வேற லெவலான ரெஸ்பான்ஸ் அங்கே ஒரு பக்கம் வந்தது. என்னது பூர்ணிமாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் ஒரு பக்கம். ஆர்ஜே பிராவோட ஒரு ரீசன்ட் அப்டேட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அன்னை வேளாங்கண்ணி அப்படின்ற காலேஜுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக வந்து ஒரு பக்கம் மணிச்சந்திராவும் போயிருக்கார், ஒரு பக்கம் விஷ்ணுவும் போயிருக்கார். ரெண்டு பேரும் மாற்றி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாள் வந்து விஷ்ணு போகும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ கடந்த பிக் பாஸ் முடியும் போது பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட ஃபன் சைடு வந்து நிறைய பேரை பிடிச்சிருந்து நிறைய பேரை கவர்ந்துருக்கார் விஷ்ணு. அதில் பல பேருக்கு வந்து செமையாக பேசுகிறேன், செமையாக இருக்குப்பா, இந்த மாதிரி விஷ்ணு ஸ்டார்டிங்லேருந்து இருந்திருக்கலாமே, சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி பல பேரும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதை தான் விஷ்ணுவும் ஃபீல் பண்ணியிருக்காரு ரீசெண்டாக. ஸோ அவர் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய தரப்பை வந்து பேசிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பூர்ணிமா 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 அப்படின்ற மாதிரி பயங்கரமான பேர் வந்து அந்த சின்ன குழந்தைகள் அந்த நிறைய பேர்கிட்ட இருந்து பூர்ணிமாவோட பேர் வந்து வாய்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. ரைஸ் ஆன உடனே ஓ பூர்ணிமாவா, அவங்க நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஸ்டேஜில் பேசிட்டாரு ஒரு பக்கம் விஷ்ணு. இதை பேசினதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இவங்க கேட்டாங்க, அதுக்கு விஷ்ணு தரப்புல இருந்து ஒரு பக்கம் பதில் கொடுத்துட்டாங்க. முடிச்சுதா இந்த ஒரு வீடியோவை எடுத்து என்ன பண்றாங்க பூர்ணிமா ஃபேன்ஸ் தரப்பு, பூர்ணிமா இல்லனா விஷ்ணு டம்மி பீஸ் வேஸ்ட் பத்தியா, கடைசி வரையும் ஒரு சீஃப் கெஸ்டா போனா கூட பூர்ணிமாவை பேர் சொல்லிதான் ட்ரெண்டிங் வாங்குறான், பூர்ணிமா நேம சொல்லிதான் பேசுறான், என்னத்த சொல்றது கிரீன் அனிமல் விஷ்ணு, பூர்ணிமா இல்லனா விஷ்ணு ஒரு டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் இதை போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல மக்களே. ஏன்டா ஒரு சீஃப் கெஸ்டா உங்களை ஒரு காலேஜுக்கும் கூப்பிடல, ஒன்னுத்துக்குமே அழைக்கல, ஆனா இவ விஷ்ணுவாவது சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க, அவனை போட்டிருக்காங்க, அதுதான் விஷ்ணுவோட ரீச், இதுதான் உங்களோட ரீச் அப்படின்றதாவது தெரிஞ்சுக்கங்கயா. சீஃப் கெஸ்டா கூப்பிடறது கூட உங்களுக்கு இடமும் இல்லை, அதுக்கான வசதியும் இல்லை அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுதே தவிர, இதுல இது ஒரு கண்டென்ட் விஷ்ணு போய் பேசிட்டாரா பூர்ணிமா பேர் சத்தம் கேக்குதான் பாத்தீங்களா, பூர்ணிமா இல்லனா விஷ்ணு இல்ல அப்படின்ற மாதிரி போறீங்களே, இவங்களெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஆனா விஷ்ணு சீஃப் கெஸ்டா போற அளவுக்காவது தெரிஞ்சிருக்காப்பல, ஒன்னும் தெரிய பூர்ணிமா அது கூட தெரியாம இருக்காங்களே ஐயா இல்ல அப்படின்ற மாதிரிதான் ஒரு ஃபீல் இருக்கு. அதை கூட தெரியாம இது ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பிரதீப் ஆண்டனியை பத்தி விஷ்ணு பேசிட்டு அவருடைய தரப்புல இருந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன், அவர் கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்குறாரு பசங்களுக்கு. அப்ப அந்த பசங்க என்னன்னா பிரதீப் பிரதீப் அப்படின்ற மாதிரி பிரதீப் பத்தி பேச சொல்றாங்க. பிரதீப்பை பத்தி என்னங்க பேசுறது, அவர் எல்லாத்த விட உங்களை ஜெயிச்சாருங்க, மக்களை ஜெயிச்சாருங்க, அதுவே பிரதீப்போட வெற்றி அப்படின்ற மாதிரி பிரதீப்பை பத்தியும் ஒரு பக்கம் விஷ்ணு பேசியிருக்கார். மக்களை வின் பண்ணதான் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி, அதுவே பெரிய விஷயம் இல்ல அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்கார். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதே காலேஜுக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா மணிச்சந்திராவும் போயிருக்காரு. ரெண்டு பேரும் ஒரே நாளா இல்ல தனித்தனி நாளா தெரியல, பட் மணிச்சந்திராவும் போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிகிருதண்டாவோட ஒரு பாட்டு, ஜிகிருதண்டா டபுள் எக்ஸோட பாட்டு போட்டு வேற லெவலான ஒரு டான்ஸ், அங்க இருக்க ரெண்டு பேரும் கூட டான்ஸ் ஆடி செம்ம வைப் பண்ணிட்டு இருந்தார் மணிச்சந்திரா. சோ மணிச்சந்திராவுக்கு பாட்டு போட்டா கால் ஆடாம இருக்குமா, ஹெவியா ஆடும். அந்த ஆட்டத்துல வந்து பல பேரை காவறது வேற லெவலான ஒரு ரெஸ்பான்ஸும், ஒரு பக்கம் அந்த கூட்டமே மகிழ்ந்து வேற லெவல் என்ஜாய் பண்ணிருக்காங்க, அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இது மணிச்சந்திரான்னு பேசினதால இன்னொரு விஷயமும் மணிச்சந்திரா அது இருக்கு. நாளைக்கு பிப்ரவரி 10 பாத்தீங்கன்னா கலாட்டா யூடியூப் சேனல்ல மணிச்சந்திராவோட ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்குது. ஃபேன்ஸோட இது ரன்னர் அப்போட ஃபேன்ஸ் மீட்டு 2:30 கரெக்டா வந்து மீட் அண்ட் கிரீட் அப்படின்ற மாதிரி லொகேஷன் நீங்க போய் தேடி பாருங்க. பட் கரெக்டா நாளைக்கு 2:30 மதியம் 2:30 மணிச்சந்திரா ஃபேன்ஸ் மீட் நடக்க போது, அதுக்கான தீவிரமான வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. ஒரு பக்கம் மணிச்சந்திரா இங்க சென்னையிலலாம் இருந்துகிட்டு அவரோட அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு. ஸோ யாராவது மணிச்சந்திராவை போய் பார்க்கணும், அந்த ஃபேன்ஸ் மீட்ல கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்களும் போய் மணிச்சந்திராவோட ஃபேன்ஸ் மீட்ல கலந்துக்கலாம், நடந்துக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் ஒரு அப்டேட். இது ஒரு விஷயமா. அடுத்து அர்ச்சனா, சரி டைட்டில் வினர் அர்ச்சனாவோட ஃபேன்ஸ் மீட் எப்ப நடக்கும்னு பல பேரும் கேக்குறீங்க. இது வரைக்கும் எனக்கு அது நடக்கிற மாதிரி சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது, இப்ப கொஞ்சம் ஓல்டுல இருக்கு, அடுத்ததா எதுவுமே நடக்கல, நடந்தா அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் எந்த இதுவும் இல்ல. அர்ச்சனா வந்து இப்ப கொடைக்கானல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, வெக்கேஷன் டீம்ல வைப் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து ஒரு 4 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க வேற லெவல், பிளாக் டிரெஸ்ல வேற லெவல் பண்ணிட்டு பிரீத்திங் மவுண்டன் ஏர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அது கீழே வந்து டேக்லைன் அது கீழே வேர்ட்ஸும் போட்டு செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பார்க்க முடிஞ்சது, ஜாலியா மவுண்டன் ஏர் எல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது என்ன, ஃபேமிலி கூட அடுத்து வெக்கேஷன் போவேன், அதான் இங்க பண்ணிக்கிட்டு வைப் பண்றாங்களா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு விஷயம், ஒரு துயரமான சம்பவம் சொன்னீங்க. என்ன துயரமான சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அர்ச்சனாவோட ஒரு தீவிரமான ஒரு ரசிகர்னு சொல்லலாம் பல விஷயங்கள். ஏன்னா நான் ஸ்பேஸ்ல போய் கேட்கும் போது அவர் பல வாட்டி பேசியிருக்காருங்க. அர்ச்சனா பேச முடியாது அவரால், எப்படின்னா அவர் ஒரு ஹாண்டிகேப்டு, அவரால் பேச முடியாது, பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். அவர் ரீசெண்டாக நேத்தோ இல்லை முந்தானத்தோ இறந்து இருக்கார். அவர் அர்ச்சனாக்காக வரைந்த ஒரு புகைப்படம் இருக்கு பார்த்தீங்களா, அர்ச்சனா அவங்க அம்மாவுக்கு முத்தம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு புகைப்படம், அர்ச்சனாவை தனியாக ஒரு புகைப்படம் மாதிரி இன்று ரெண்டு புகைப்படம் வந்து அர்ச்சனாவை அப்படியே தத்ரூபமாக பென்சில் ஆர்ட்டில் வந்து சூப்பராக வரைஞ்சிருப்பாருங்க. வேற லெவலான ஃபோட்டோ, நான் வேணால் அதை தமிழையிலாம் வைக்கிறேன், வேற லெவலான ஒரு ஃபோட்டோ வரைஞ்சிருப்பாரு. ஸோ அதை ரெண்டுத்தையுமே வரைஞ்சி கிஃப்ட் பேக் பண்ணி அர்ச்சனாவை சந்திக்கும் போது கொடுக்கப்படப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து அர்ச்சனா ஃபேன்ஸ் மீட்டுக்கு பிளான் பண்ணும்போது இந்த கிஃப்ட்லாம் இன்னொரு பக்கம் கலெக்ட் பண்ணி ஒரு தரப்பு அர்ச்சனாவோட ரசிகர்கள் தரப்பில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையால் நேற்று அவர் இறந்துருக்கார். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அவர் பல நாள் அர்ச்சனாக்காக போயிட்டு அன்னதானமாக இருக்கட்டும், அவரால் முடிஞ்சது அர்ச்சனா பேரை சொல்லி பல விஷயங்கள்லாம் பண்ணது நம்ம அவர் பேசி, அவர் பேச முடியலனாலும் அவர் டெக்ஸ்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ்ல படிப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் எவ்வளவு பண்றாரு, ஒரு பேச முடியாத நபர் ஏதோ ஒரு விதத்துல அர்ச்சனா கவர்ந்து அவங்களுக்காக பல விஷயங்கள் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நான் அவர் மூலமா பார்த்திருக்கேன். பட் இப்போது அவர் இல்லை, அவருக்கு வந்து ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்றதுதான் சொல்ல தோணுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க நல்லா இருப்பீங்க, அங்க போயிட்டு மேல போயிட்டு நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிக்கலாம். ஸோ அந்த புகைப்படம் அவருடைய சார்பு, அவருடைய கடைசி ஆசை என்ன, இது அர்ச்சனா கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் ரீசெண்டா நினைச்சது, அது அவருக்கு அவங்க கிட்ட போய் சேரும்னு நான் நினைக்கிறேன் மக்களே. இது ஒரு விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆரி அர்ஜுனன், ஸோ பிக் பாஸ் சீசன் 4 டைட்டில் வின்னர் இருக்காருல, ஸோ அவரோட வெப்சீரிஸ் சரண்ஸ் ஜேர்னி அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் வேற லெவலா இருந்ததுங்க. அதை பத்தி நான் ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் மொதல் ரிவ்யூ, ஸோ நீங்க நிறைய பேர் மூவி ரிவ்யூ எல்லாம் கேட்டிருந்தீங்களே, அதுல முதல்ல சேனல்ல வரப்போற வீடியோ என்னன்னா சேரன்ஸ் டைரியை பத்தி தான் முதல் வீடியோவே நான் அப்லோட் பண்ண போறேன். அடுத்த வாரம் அந்த அப்லோடு போடுறேன், பார்த்து கம்ப்ளீட்டா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கு, அதை பார்த்துட்ட பிறகு அது அப்லோட் ஆகும். ஸோ அந்த ஒரு வெப்சீரிஸோட நான் ஆரம்பிக்க போறேன் அடுத்த பயணத்தை, அதை நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த பயணத்தை சூப்பரா கம்ப்ளீட் பண்ண ஆரி வந்து அடுத்ததான் வந்து லக்ஷ்மி மேனன் கூட வந்து ஒரு ப்ராஜெக்ட் கமிட் பண்ணியிருக்காரு, அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்க போறார் அப்படின்ற மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருக்காரு. அதுதான் அவர் தரப்போற அப்டேட். இது ஒரு பக்கமா. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமா, ஒரு பக்கம் கேரளா வயநாடு அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க ஒரு ஸ்விம்மிங் சூட்ல வேற லெவலான ஒரு போட்டோவை போட்டு அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக் அண்ட் அந்த ஸ்விம்மிங் பூல்ல பிளாக் அண்ட் பிளாக்ல, ஸோ வேற லெவலான ஒரு போட்டோ, பல பேர் அதை வந்து வேற மாதிரி வா அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம். கடைசியா வந்து ஆர்ஜே பிராவோ அடுத்த கட்ட பயணத்தை யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன், அதை கண்டினியூஸா வீடியோ போட போறேன்னு சொல்லியிருந்தார்ல, அதுக்கான வேலையா பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வாங்கியிருக்காரு, கோப்ரோவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேமரா வாங்கியிருக்காரு அவங்க ஃப்ரெண்டு மூலியமா. ஸோ மிக விரைவில் அவருடைய பிளாக்ஸ் அந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து விரைவில் எடுக்கப்படும், வரப்படும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்கார். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் ஆர்ஜே பிராவோட பிளாக்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போது மக்களே. இதெல்லாம் தான் இன்னைக்கு கிடைச்ச பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோட டீட்டெயில்ஸ். அடுத்த வீடியோவில் என்னெல்லாம் அப்டேட் கிடைக்குதோ அதை மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன் கைஸ்.